ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கீதாம் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது உளுத்தங்கஞ்சி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்குறோம். அதாவது உளுத்தங்கஞ்சின்றது ஒரு ஹெல்த்தியான ஃபுட், டேஸ்டியான ஃபுட் அண்ட் ஈஸியான ஃபுட் ஆல்சோ. ஸோ இது எப்படி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு தேவை ஃபஸ்ட்டு பனை வெல்லம் வந்து 3 கப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை சுடு தண்ணியில் போட்டு நல்லா பாகு வர மாதிரி, பாகு வரணும்னு அவசியம் இல்லை, போட்டு நல்லா அது கரையிற வரைக்கும் ஹீட் பண்ணி அதை ஒரு வடிகட்டியில் வடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் 1.5 கிளாஸ் ஊற்றி கலக்கிக்கோங்க. இது நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் 1/2 கப் எடுத்துக்கோங்க. தேங்காய் 1/2 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் உளுத்தம்பருப்பு 1/2 கப் எடுத்து அதை நல்லா வறுத்துட்டு அப்புறம் ஊற வச்சுருங்க. 1/2 hour ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் 1/2 ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சுக்கு இருக்குல்ல, அது வந்து 1/2 ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ட்ரை ஜிஞ்சர், ஓகேவா? இப்போது உளுத்தம்பருப்பு ஊறிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சம் லிக்விடாக வர மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ முழுசாக எடுத்து போட்டாச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம நைஸாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆகட்டும். அது கொதிக்கும்போது நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆனவுடனே அதில் இதை அப்படியே ஊற்றிட்டே வரணும். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபுல்லாத்தையும் ஊற்றிடணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கட்டை விடாமல் நல்லா போட்டு கலரிக்கோங்க. நல்லா கலரிட்டே இருங்க. அதோட ராஸ் மெல் போகிற வரைக்கும் நீங்கள் கலரிட்டே இருங்க. அது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அது போயிடும். பிகாஸ் நம்ம அதை ஆல்ரெடி வறுத்து தான் போட்டிருக்கோம். வறுத்து ஊற வச்சு அப்புறமா தான் அரைச்சிருக்கோம். அதனால கொஞ்ச நேரத்துலேயே இது வந்துடும். 1-5 மினிட்ஸ்லேயே வந்துடும். அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கட்டை விடாமல் இப்படி கலரிட்டே இருங்க கொஞ்சம். தண்ணி வேணும்னா நீங்கள் ஒரு ஹாட் வாட்டர் வந்து பக்கத்துலேயே கொஞ்சம் வச்சு எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா கலரிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க கருப்பட்டியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். வாவ், சூப்பரான ஒரு ஸ்மெல் வருது நம்மளுக்கு. பார்க்கவும் நல்லா இருக்கு. நல்லா கலரிக்குங்க. அழகாக ஒரு பாயசம் மாதிரி ரெடி ஆகுது.
இருக்கும். நல்லா கொதிக்க விடுங்க. இவ்வளோ பார்த்து பண்ணி கொஞ்சம் கட்டுன மாதிரி இருக்குது. குட்டி குட்டியாக பபிள்ஸ் சரி தான் கட்டிடுச்சு. அது கூட வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு டேஸ்டியாக. இது ஒரு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அந்த இடுப்பு எலும்பு அதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. இதை குடித்தா டெய்லி மார்னிங் ஒரு ரெண்டு கிளாஸ் குடித்தாலே போதும். டிஃபனே நீங்கள் சாப்பிட வேண்டாம். இதுவே நல்லா ஸ்டாமினா கொடுக்கும் உங்களுக்கு. இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இதை வந்து நீங்கள் ஷுவராக நீங்கள் ட்ரை பண்ணி இதோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக நம்ம பாட்டி காலத்தில் தான் சாப்பிட்ருப்பாங்க. இப்போலாம் நம்ம சாப்பிட்றதே கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போது இதில் வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணுற ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப ஹெல்தியானது. ஸோ அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க ஷுவராக. போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க ஏலக்காய் அண்ட் சுக்கு ரெண்டுத்தையும் போட்டு கலக்கிக்கோங்க. வாவ், சூப்பர் ஸ்மெல் வருது. நல்லா கலக்கிட்டே இருங்க, இல்லைன்னா நம்மளுக்கு அடி பிடிச்சிடும். பண்ணது அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். பனை வெல்லம் மட்டும் சேர்த்தா தான் நல்லா இருக்கும். நீங்கள் நார்மல் வெல்லம் சேர்க்காதீங்க, பனை வெல்லம் தான் சேர்க்கணும். இப்போ நம்ம ஃபைனலாக தேங்காவை ஆட் பண்ணுறோம். தேங்காய் ஆட் பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டே தனிங்க. ஏன்னா எல்லா டிஷ்லேயும் தேங்காய்ன்றது ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அதுக்கு. ஸோ அதனால் தேங்காய் ஆட் பண்ணதால் அதோடய டேஸ்ட் இன்னமும் சூப்பராக உங்களுக்கு கொடுக்கும். இல்லைனாலும் அப்படியே சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், தேங்காய் போட்டு சாப்பிட்றாங்க ஓகே. இப்போ நம்மளோட ஹெல்த்தியான உளுத்தங்கஞ்சி ரெடி ஆகிட்டுருக்கு. இதை ஒரே ஒரு கொதி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதே டைம் வந்து நீங்கள் அதை வந்து கருக விடாமல் பார்த்துக்கோங்க, கீழே தீயாமல் பார்த்துக்கோங்க. வாவ், பார்க்கறதுக்கு பாயசம் மாதிரி இருக்கா. இப்போது சுவையான உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு பாயசம் மாதிரி டேஸ்டியாக இருக்குது, சாப்பிடும் போல இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக அதோட பெனிஃபிட்டை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் சொல்கிறேன். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். பாய்.